வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இவ்வளோ நாள் வந்து காலேஜ் டிஆர்பி குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படியெல்லாம் டிஸ்கிரிப்டிவில் கொஸ்டின் கேட்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ வள்ளுவர் வாசகர் வட்டம் ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கவனமாக வந்து கேளுங்க. அப்கமிங் எக்ஸாம் என்ன அப்படின்னா, டிஆர்பி வைக்கக்கூடிய அப்கமிங் அதாவது வரப்போகக்கூடிய எக்ஸாம், என்னுடைய பிளானிங் வந்து 2023லிருந்து 2025 வரைக்கும் பார்த்தா காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, யூஜி டிஆர்பி நியமன தேர்வு, எஸ்சிஆர்டி இதெல்லாம் இப்போ 2022 முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. 23-24 இந்த 2 வருஷத்துக்கு பிளானிங், மேபி என்ஜினியரிங் கூட வர வாய்ப்புண்டு. எதிர்காலத்தில் எம்பிபிஎஸ்ஸில் கூட தமிழ் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. காலையில் கூட அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர்கிட்ட கூட இதே கருத்தை தான் சொன்னேன். எதிர்காலத்தில் வந்து எம்பிபிஎஸ்ஸில் டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு கூட தமிழை வந்து ஒரு பாடமாக வைப்பாங்க. ஏன்னா வந்து மருத்துவக் கல்லூரியிலையும் தமிழை வந்து அறிமுகப்படுத்தணும்னு நடுவணரசை சேர்ந்த உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தில் வந்து வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. பட் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து கன்ஃபார்ம். பட் ஏன் நான் வந்து அதை வந்து போடலை அப்படின்னா, அஃபீஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அப்படின்னால நான் வந்து போடலை. பட் நாலுமே காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். யூஜி டிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்சிஆர்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எக்ஸாம் டேட்டு வந்து வரல, மேபி வந்து நெக்ஸ்ட்டு ஆனுவல் பிளானில் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. இப்போ காலேஜ் டிஆர்பி வந்து கன்ஃபார்மாக வந்து வருது, முழுக்க முழுக்க வந்து ரிட்டன் டெஸ்ட்டு. இந்த நான் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றியெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் வந்து எப்படி வந்து நடத்துகிறோம், இப்போ வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரே பயிற்சி கட்டணம் தேர்வு முடியும் வரை பயிற்சி. எங்களது முழுக்க முழுக்க ஆன்லைன் கிளாஸ்னால் பேச்சஸ் கிடையாது. கூகுள் மீட்டில் வந்து 500 பேர் வரைக்கும் படிக்கலாம், 5 மீட் வரைக்கும் போடலாம். அதனால் எங்களுக்கு வந்து இது கிடையாது, பேச்சஸ் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் தமிழ் பற்றி சொல்கிறேன். தமிழில் வந்து ஒரு 10 யூனிட் இருக்குது. 1st யூனிட் மொழி வரலாறு, 2வது வந்து சங்க இலக்கியம், 3வது தொல்காப்பியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 யூனிட் முடிச்சிட்டுனா நீங்கள் 3வது சங்க இலக்கியத்தில் ஜாயின் பண்ணுவீங்க. அந்த 2 யூனிட்டும் நாங்கள் எடுத்துருவோம். ஏன்னா இது சர்க்கிள் மாதிரி, அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து ரிப்பீட்டாக வந்து நடத்திக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி எங்கக்கிட்ட சேர்ந்தவங்களுக்கு எந்த டவுட்னாலும் ஸ்பெஷல் கிளாஸ் போடுவோம். இன்னொன்று வந்து நாங்கள் எப்படி வந்து நடத்துவோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்ரீன் ஷேர் ப்ரெசன்டேஷன் பேருங்க, அதாவது பிபிடிம்பாங்க பார்த்தீங்களா, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி கூகுள் மீட்டில் வந்து ஸ்க்ரீன் ஷேர் ப்ரெசன்டேஷன். எல்லா யூனிட்டுக்குமே எங்களுடைய ஓன் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், எல்லாமே டைப்டு ஃபார்மெட்டு. அந்த டைப்டு ஃபார்மெட்டில் தான், ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் எங்களுடைய மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும். வள்ளுவர் வாசகர் வட்டம் பேக்ரவுண்டில் ஃபுல்லுமே வந்து டைப் வந்து பண்ண மெட்டீரியல் தான். அதை அப்படியே வந்து விஷுவலாக காட்டி நாங்கள் நடத்துவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விஷுவலாக காட்டி நடத்துவோம். ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். கூகுள் மீட் வந்து கிளாஸு, கூகுள் மீட்டில் நீங்கள் நேரடி வகுப்பை விட, அதாவது கிளாஸ் ரூமில் போர்டில் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸை விட, நீங்கள் கூகுள் மீட்டில் உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், லேப்டாப் இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே நீங்கள் கவனிக்கலாம். சரி, ஆண்ட்ராய்டு ஃபோனில் எனக்கு வந்து எழுத்து வந்து சின்னதாக இருக்குதுங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மெட்டீரியல் கொடுத்துருவேன். நான் கொடுக்கக்கூடிய பாருங்கள், இந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் மடியில் வச்சுக்கிட்டு கவனிக்கலாம். அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும். என்கிட்ட எங்களது எல்லாமே வந்து ஃபைபர் கேபிள்,
எந்த சமயத்துலேயும் வந்து இன்ட்ரப்ஷன் ஆகாது. உங்களுக்கு நான் 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன்னா 2 மணி நேரம் கிளியராக இருக்கும், எந்த விதமான குதுக்கில் இன்ட்ராக்ஷன் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து அப்படியே வந்து அந்த மெட்டீரியலை வந்து அப்படியே வந்து நான் டவுன்லோடு பண்ணி அதை நீங்கள் கண்களில் பார்க்கலாம். எப்படி நீங்கள் சினிமாவை வந்து பார்க்குறீங்க, அந்த வசனத்தை கேட்குறீங்களோ அது அந்த பிக்சரைஸ் வந்து ஆகும். அதை நான் நடத்த நீங்கள் காதில் கேட்கலாம். அது இல்லாமல் என்னுடைய நடத்தக்கூடிய பாணி எப்படின்னா, நானே படித்து டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படி தான் நான் நடத்துவேன். நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு நோட்டு எடுத்து வச்சுக்கிட்டா போதும். நான் நடத்த அந்த மெட்டீரியல் இல்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அது ரிலேட்டடாக இப்போ வந்து தோடுடைய செவியன் என்ற பாடலை வந்து திருஞான சம்பந்தர் பாடினார் அப்படின்னு நான் நடத்துறேன்னு வச்சுக்கங்க. அதே சமயத்தில் இன்னும் என்னென்ன பாட்டு பாடினாங்க யாருனாச்சும் தெரியுமா அப்படின்னு வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுவேன். அந்த சமயத்தில் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, அதையெல்லாம் நீங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கலாம். இது கடந்த 2-3 வருஷமாக வந்து பிஜிடிஆர்பியில் இதே சிஸ்டம் தான் நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு 33 பேர்த்த வேலைக்கு அனுப்பிச்சிருக்கோம். நான் சொல்கிறத அஃபீஷியலாக நான் சொல்கிறது 33 பேர். இன்னும் எங்களுடைய யூடியூப் ஃபாலோயர்ஸு, எங்களுடைய வீடியோவை பார்த்து படித்தவங்க இதெல்லாம் சேர்த்துனா 45க்கு மேலே வரலாம். அதனால் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எந்த சமயத்துலேயும் வந்து போர் அடிக்காது. நீங்கள் எந்த டைமில் வேணாலும் ஆன்லைன் கிளாஸில் வந்து எங்களோட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். அந்த 2 மணி நேரத்தில் டவுட்ஸ் கிளியரன்ஸ் செஷன்ஸ்னு இருக்குது, அவ்வளோ கிளாஸஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இது இப்போ அடுத்தது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மொழி வரலாறுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் மொழி வரலாறில் வந்து ஆரம்பத்தில் மொழி ஆராய்ச்சியினுடைய தோற்றம், மொழி குடும்பம், வடமொழிக்கும் திராவிட மொழிக்கும் ஒற்றுமை வேற்றுமை எல்லாமே மெட்டீரியலில் இருக்கும். காலந்தோறும் தமிழில் தொல்காப்பிய காலம், சங்க காலம், சங்க மதிவியர் காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், சிற்றிலக்கிய காலம், இக்காலம் வரைக்கும் கிளியராக உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும். அதை எல்லாம் நடத்திட்டு அதை முடித்தோடனே கொஸ்டின் ஆன்சர் வந்து டிஸ்கஷன். மொழி வரலாறு என்கிட்ட 300 கொஸ்டின்ஸ் இருக்குது, சொற்றொடர் அமைப்பில் 300 கொஸ்டின்ஸ் இருக்குது, தொல்காப்பியம் எழுத்தில் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது, தொல்காப்பியம் சொல்லில் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் தொல்காப்பியத்தை வந்து அப்படியே எழுத்ததிகாரம்னா முக்கியமான நூற்பாவை வச்சு நடத்திடுவேன். நடத்திட்டு எழுத்ததிகாரத்தில் ஒரு 200 கொஸ்டின்ஸ் வச்சு நான் நடத்துவேன். இது இல்லாமல் ஒவ்வொரு யூனிட் முடித்தோன்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுப்பேன். கூகுள் ஃபார்மில் 100 கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுப்பேன். அன்றைக்கி டெஸ்ட்டு எழுதி முடித்த அன்னைக்கு 7 மணிக்கு எப்பயுமே எங்களுடைய டெஸ்ட்டு வந்து டைம் ஷெடியூல்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். 8:30 முடிக்க சொல்லிவிடுவேன். 9 மணிக்கு கிளாஸ் போட்டு அந்த 9 மணியிலேருந்து 10:30 வரைக்கும் வந்து அந்த 100 கொஸ்டின்ஸை நான் வந்து நடத்திடுவேன். எப்படின்னா யூனிட் வைஸ், டாபிக் வைஸு டெஸ்ட்டு. ஒரு 10 யூனிட் இருக்குதுன்னா எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு யூனிட்லேயும் 2 டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட 40 டெஸ்ட்டு ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட்டு வந்து 25 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து கொடுத்துருவேன். ஏன்னா டெஸ்ட்டு தான் வந்து முக்கியம். சும்மா தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க டெஸ்ட்லேயே நான் வந்து என்னது வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஃபார்மு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முத்துக்குமார்னு ஒருத்தர் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா முத்துக்குமார்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்ககிட்ட படித்து வேலைக்கு போயிட்டு மறுபடியும் காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கிறாரு. அப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து அவர் பேர் சொல்கிறேன். அவர் வந்து என்னென்னா மொழி வேளால் எவ்வளோ மார்க் எடுத்தார், சொற்றொடர் அமைப்பில் எவ்வளோ மார்க் எடுத்து, எல்லாம் டேட்டா பேஸில் வந்து இருக்கும். அதாவது ஸ்வாட் அனலிசிஸ்னு பேர், ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரைட்மா. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எதில் வந்து வீக்காக இருக்காங்கன்னு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் போட்டு நாங்கள் நடத்துவோம். மெயினாக வந்து இதுக்கு கிராமர் போர்ஷனுக்கு, கிராமரில் மேக்ஸிமம் வந்து தொல்காப்பியம்னா 100 ரூபா தடுமாறுவாங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்து தொல்காப்பியம் வந்து கிடையாது. அதே மாதிரி யாப்பு, யாப்பு எல்லாம் உங்களுக்கு பாவகைகள்லாம் ஒரு பாட்டை பார்த்தோன்னே வெண்பாவா, ஆசிரியப்பாவா, வஞ்சிப்பாவா, கலிப்பாவான்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கக்கூடிய வித்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். இதெல்லாம் எங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தாலிசையா, துதியா, விருத்தமானு கிளீனாக சொல்லலாம். இந்த மாதிரி வந்து டெஸ்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் அடிக்கடி வந்து நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் எந்த டைம் வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அது இல்லாமல் இப்போ காலேஜ் டிஆர்பினா அவங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்டிவாக நடத்துவேன்.
அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் மாற்றிக்குவேன். காலேஜ் டிகிரி அப்படின்னா நூக்கன் காணலில் போவேன். எல்லாமே ஆய்வு நூல்கள் தான். இப்போ சங்க இலக்கியம்னா உங்களுக்கு வந்து சங்க இலக்கியங்கள் செவ்விய இலக்கியங்கள்னு அகத்தியலிங்கம் புக் இருக்குது. சங்க இலக்கியத்தில் இயற்கை அப்படின்னு டாக்டர் மூவா எழுதியிருக்காரு. பத்துப்பாட்டு ஆராய்ச்சி ராசமாணிக்கினார் சாவே சுப்பிரமணியம். எட்டு தொகையும் தமிழர் பண்பாடும் சாமி சிதம்பரனார். இன்னும் ஏகப்பட்ட புக்கு இருக்குது. இப்படி ஒன்று ஒன்றுமே இலக்கியத்தரம் வாய்ந்த புத்தகத்தை தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுறது. வெறும் இலக்கிய வரலாறு வச்சு காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கக்கூடாது. கிட்டத்தட்ட நான் பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு வீடியோவில் காலேஜ் டிஆர்பிக்கு நீங்கள் எந்தெந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வரும், அதை வந்து பாருங்கள். சரி, பிஜிடிஆர்பி அது எப்போ நடக்குது அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் இப்போ வந்து படிக்கலாம், இப்போ வந்து எங்ககிட்ட படிக்கிறாங்க. அதுக்கு வந்து சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே எல்லாமே சொல்லி தந்துடுவோம். இப்போ கரண்ட்டில் இருக்கிறது யூஜிடிஆர்பி தமிழ் நியமன தேர்வு. எஸ்சிஆர்டிக்கு வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணோன்னே நடத்திடுவோம். முடிஞ்சால் நடத்துவோம், இல்லைனா மெட்டீரியல் கொடுத்துருவோம். பாருங்கள், எஸ்சிஆர்டி பற்றியெல்லாம் நான் கொஸ்டின்ஸு யூடியூப்பில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா பாருங்கள், பிஜிடிஆர்பியெல்லாம் கிட்டத்தட்ட 10-15 ஃபுல் டெஸ்ட் மாடல்லாம் யூடியூப்பில் இருக்குது. யூஜிடிஆர்பிக்கு 2 தடவை போட்டிருக்கேன். எஸ்சிஆர்டிக்கு வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஆங்கிலமும் இந்த வருஷம் நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். காலேஜ் டிஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்சிஆர்டி எல்லாமே வந்து ஆங்கிலம். தமிழில் வந்து நாங்கள் எப்படி வந்து நடத்துகிறோமோ அதே மாதிரி தான் ஆங்கிலத்துக்கும் பயிற்சி அளிக்கப்படும். எங்களுடைய மெட்டீரியல் எல்லாமே இந்த ஒன் வேர்டு மாதிரி இருக்காது, எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் தான். டெஸ்ட் மெட்டீரியல் வந்து கூடவே கொடுத்துருவோம். மெட்டீரியலோடைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸு, அப்புறம் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே வந்து ஆன்லைன் மோடு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா பாருங்கள், ஒரே ஃபீஸ் தான். காலேஜ் டிஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்சிஆர்டி. உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்லாம் நான் சொல்லி தெரிய தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா எவ்வளோ பேர் கேட்குறாங்க, சார் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்களும் நெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க, குழம்புறாங்க எது எழுதுறது, ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க. அப்போ வந்து என்னென்னா, அவங்க வந்து குவாலிஃபைடு, வேலை இல்லாமல் இருக்காங்க, நெட் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க, 55% வந்து நான் வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து யூஜிடிஆர்பி எழுதலாம், பிஜிடிஆர்பி எழுதலாம், எஸ்சிஆர்டி மட்டும் எம்எட்டு முடிச்சிருந்தா எழுத முடியும். சில பேர் வந்து எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது, எம்ஏ முடிச்சிருக்காங்க, எம்எட்டு முடிச்சிருக்காங்க, டெட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க, நெட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நாலுமே எழுதலாம், நாலுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஒரே ஃபீஸில் வந்து சொல்லித்தரோம். தனித்தனி ஃபீஸ் வந்து வாங்கினோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் இதாக இருக்கும், எங்களுக்கும் வந்து இது இருக்கா, அதனால் வந்து ஒரே ஃபீஸ் தான். அதை விளக்கிறதுக்காக தான் இந்த இதுக்குன்னே வந்து நான் இந்த தகவலை வந்து பதிவிடுறேன். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும், அதுதான் கேட்குறாங்க, பேட்ச் எல்லாம் கிடையாதுங்க, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒரே ஃபீஸில் வந்து படிச்சுக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் பாருங்கள், 9024-20905 அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுடைய கிளாஸஸ் பார்க்கணுன்னா இப்போத்துக்கு நாங்கள் திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நடத்துகிறோம். ஏன்னா காலேஜ் டிஆர்பிக்கு வந்து தனியாக செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை. இப்போ காலேஜ் டிஆர்பிக்கு அப்ஜெக்டிவ் டைப் மாடல் தான் இப்போ நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து எஸ்ஏ ப்ரிப்ரேஷன் வந்து சாதாரணமாக கிடையாது. ஏன்னா காலேஜ் டிஆர்பி வந்து கடினமான வந்து ஒன்று. ஏன்னா கட்டுரை வடிவத்தில் எழுதணும், அதுக்கு தனியாகவே நான் வந்து எப்படி வந்து கட்டுரை எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அதாவது அதை அப்படியே வந்து எழுதணும், அதுக்கு தனியாகவே நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். டவுட்னா வந்து கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.